மக்கள் பொதுக்கூட்டம் கூட்டத்தில் விளக்கமா பேசிட்டேன். மத்திய அரசு மனிதாபிமான முறையில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக தேவையான நிவாரண நிதியை தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் பிரதமர் நேரில் சந்திக்க வாய்ப்பு கேள்வி வந்து ஒரு கேட்கிற கேள்வி முறையான கேள்வியா இருக்கணும். நாங்க வந்து நாங்க குரல் கொடுக்கிறோம். மத்திய அரசு நிதியமைச்சர் அங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் பார்த்திருக்காரு, சேதங்களை எல்லாம் பார்த்துருக்காரு, நிதி வழங்குவதா சொல்றாங்க. நாங்களும் செயற்குழு பொதுக்கூட்டத்திலே தெளிவா பேசி பொதுக்குழு கூட்டத்தில் சொல்லிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த புயலால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண தொகையை மத்திய அரசு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மத்திய அரசு மனிதாபிமான முறையில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக தேவையான நிவாரண நிதியை தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் பிரதமர் நேரில் சந்திக்க வாய்ப்பு கேள்வி வந்து ஒரு கேட்கிற கேள்வி முறையான கேள்வியா இருக்கணும். நாங்க வந்து நாங்க குரல் கொடுக்கிறோம். மத்திய அரசு நிதியமைச்சர் அங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் பார்த்திருக்காரு, சேதங்களை எல்லாம் பார்த்துருக்காரு, நிதி வழங்குவதா சொல்றாங்க. நாங்களும் செயற்குழு பொதுக்கூட்டத்திலே தெளிவா பேசி பொதுக்குழு கூட்டத்தில் சொல்லிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த புயலால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண தொகையை மத்திய அரசு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசுகிறேன். பேசியாச்சு.